சேலத்தில் கழிவுநீர் தேங்கியிருந்த பாதாள குழியில் தவறி விழுந்த இளம்பெண்ணை அப்பகுதி மக்கள் விரைந்து மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே 32வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் சில ஆண்டுகளுக்கு முன் கழிவுநீர் பணிகளுக்காக ராட்சத பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் விடியா திமுக ஆட்சியில் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் ராட்சத குழி முழுவதும் கழிவுநீர் தேங்கி நிரம்பியது. இந்நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் ஒருவர் வாகனத்துடன் நிலை தடுமாறி பாதாள கால்வாய் குழியில் விழுந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக பாதாள குழியில் இறங்கி இளம்பெண்ணை மீட்டனர். பாதாள குழியை மூடக்கூறி பலமுறை மாநகராட்சியில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இளம்பெண் பாதாள கழிவுநீர் குழியில் தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.